ஹாய் கைஸ், ஸோ நம்ம வந்துட்டு இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிற கேட்டிங்கன்னா ஜிடிஎஸ் ஆல் அண்ட் ஸ்பார்ட் 33 மிஷின் தான் பார்க்க வருமே. ஸோ அதை பற்றின வீடியோ தான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ள போதுமே யார் யாரெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி கூட இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே முடிஞ்சால் லைக்கன் தட்டி விட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்பேன், இந்த மாதிரி கேமெல்லாம் விளாடுவேன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போ அவங்களுக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டகரி ஹவுஸ்க்கு தான் போக போகிறோம். ஸோ ஏன் கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஒரே ஒரு மிஷின் தான் இருக்குது, ஸோ பேங்க் ராபரி பண்ணுறது. ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோமே. ஸோ இப்போ வந்து நம்ம கேட்டகரி ஹவுஸ்க்கு போய்ட்டு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஜை வந்து கேட்டகரி ஹவுஸ் கிட்ட வந்துட்டேன். இப்போ போயிட்டு நம்ம சிஜை வந்து கேட்டகரி ஹவுஸ் வந்துட்டு அது தட்டத்துக்குள்ளே அந்த பொண்ணு வெளியே வந்துட்டா. கேட்டகரி நான் வெளியே வந்தோம், நீ எதுக்குடா இந்த சைட்லாம் வரேன்னு சொல்லி கேட்குறா. நம்ம சிஜை வந்துட்டு ஆமாம் நெக்ஸ்ட் பேங்க் வந்து ராபரி பண்ணோம்ல, சரி வா இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அதுக்கு கேட்டகரி நான் வந்து நீ தான் என்னை விட பணம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ எதுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு வந்து என் மேலே அக்கறை நிறைய காட்டுறவங்க தான் வேணும். அதுக்கு நம்ம சிஜை வந்து சரிமா எனக்கு வந்துட்டு உன்னதான் ரொம்ப பிடிக்கும், இப்போ வரியா நம்ம போயிட்டு பேங்க் ராபரி பண்ணலாம் சொல்லி கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டில் நான் நம்ம சிஜியை பார்த்து நீ நானும் இப்போ வந்துட்டு பிசினஸ் பார்ட்னர் மட்டும்தான், ஸோ வேற எதுவுமே இல்லைன்னு வந்து சொல்லிருக்கா. இப்போ வந்துட்டு நம்ம வந்து பேங்க் கொள்ளையடிப்போம், ஸோ அதில் வர பணத்தை மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணுவோமே தவிர, ஸோ வேற எந்த சம்மந்தமே இல்லை நம்மளுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கா. அப்படியே வந்துட்டு இந்த பிரச்சனையும் ஓவர் ஆகுது கை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து பேங்க்கை தான் கொள்ளையடிக்க போகிறோம். ஓகே கை, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேப்பில் ஒரே ஒரு டாலர் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு தான் நம்ம வந்து ராபரியே பண்ண போகிறோம். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு நான் போயிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் கை. ஓகே கை, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பேங்க்கை தான் கொள்ளையடிக்க வந்திருக்குமே. நம்ம சிஜாவும் கேட்டலினா வந்துட்டு இப்போ அந்த பேங்க்குள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ என்ன தான் நடக்குதுன்னு உள்ளே போனோம்னு செக்யூரிட்டிலாம் நிற்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பேங்க் மேனேஜர்ஸ் அவங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சிஜா வந்துட்டு கண்ணை நீட்டிட்டான். ஸோ கேட்டலினா வந்து கண்ணை நீட்டிட்டா. இவங்க எல்லாரையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு லைனாக நிற்க வச்சாச்சு. நிற்க வச்ச பிறகு கேட்டலினா போயிட்டு அந்த பேங்க்கில் இருக்க அந்த லாக்கரை திறந்து பணத்தை எடுக்கிறா. ஸோ அந்த பணத்தை எடுக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா யாரோ வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க போலீஸ் கிட்ட. ஸோ யாருன்னு தெரியல, நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வாண்டட் லெவல் வரும். ஏன்னா இப்போ வந்துட்டு இவன் சூட ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் தான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ அதனால தான் வந்து நம்ம இப்போ வந்து ஷூட் பண்ணிருக்குமே. ஸோ இருக்கிற எல்லாரையும் நான் வந்து சாவடிச்சிடறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு பேங்க்கில் வந்துட்டு கொள்ளையாடிச்சுன்னு இருக்காங்களாம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு அவனுங்களை வந்துட்டு பிடிக்கலாம் சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இவங்க பேசிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இவங்க வந்து நம்ம கொள்ளையடிக்கிற பேங்க்குக்கு தான் வரவே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேங்க் கிட்ட தான் வரப்போகிறாங்க. ஸோ வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அவள் தாங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ ஒரு நாலு போலீஸ் கிட்ட வந்திருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது பேங்க்குள்ளேயே இருக்க இந்த ஏடிஎம் மிஷினை வந்து நம்ம உடைக்கணும். ஸோ மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிட்ட இருக்கு. ஸோ மூணுத்தில் நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம உடைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ரெண்டு தடவை கிட்ட உடைக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க ஐஸ் அவள் தான் ஐஸ், இன்னொரு தடவை உடச்சிடலாம் அவள் தான். இது ரெண்டு ஏடிஎம்மே நம்ம உடச்சாச்சு, இதில் இருக்க பணத்தையும் எடுத்தாச்சு. ஸோ அங்கே ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்துட்டு உடச்சிடலாம். இதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெண்டே புல்லெட்டில் உடச்சிடலாம். ஸோ ஷூட் பண்ணுற சிஜே அவள் தான் ஐஸ், நம்ம வந்துட்டு ஷூட் பண்ணியாச்சு. இதில் இருக்க நம்ம பணத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியே தான் கிளம்பி போகணும். ஸோ அது முன்னாடி இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்துட்டு போட்டு தள்ளிடலாமா. வேணாம் வேணாம் வேணாம், நம்ம வந்துட்டு பேக் சைடுக்காக கிளம்பி போகிறோம். வெளியே வந்துட்டு எத்தனை போலீஸ் இருக்காங்கன்னு தெரியல, ஒரே ஒருத்தன் தான். நான் அவனையும் போட்டு தள்ளிட்டேன். அந்த சைடு யார் இருக்கா யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரையும் நம்ம வந்துட்டு முடிச்சாச்சு. ஒன்று வந்துட்டு கேட்டகரியில் நான் முடிச்சிட்டா, ஒன்று நான் முடிச்சிட்டேன். அங்கே பார்த்தீங்களா மேலேருந்து சூப்பர் மேன் போல பறந்து வந்து உயிராரு. அது வந்து ஃபன்னாகவே இருந்துச்சு கை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு போலீஸ் கிட்ட இருக்காங்க. நம்ம வந்துட்டு மேலே இருக்கிறவங்கள நம்ம வந்துட்டு இந்த சர்வல் வழியாக ஏறி போய் சுற்றுலாமா. இருங்க கைஸ், அப்படியே ஷார்ட் கன் வச்சு ஷூட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு பிஸ்டலில் தான் ஷார்ட் கன்னுன்னு சொன்னேன். ஸோ இந்த கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதை நான் சொல்லலை ஓகே கை. ஸோ சின்னதாக இருக்கு நான் ஷார்ட் கன்னு அப்படி சொல்லிட்டேன். ஓகே கை, ஸோ இருக்கிற எல்லாரையும் நம்ம வந்து போட்டு தெளியாச்சு. நம்ம கேட்டகரியில் நான் வந்துட்டு எதுக்கு பயப்படுறானே தெரியல. ஸோ பயந்து வந்துட்டு உக்காஞ்சினா இருக்கா. ஸோ எதுக்குன்னு தெரியல, கிட்ட போய் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஓகே கைஸ், ஸோ யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ ரெண்டு போலீஸ் வந்துட்டு பைக்கில் வராங்க. ஸோ எனக்கு ரெண்டு பேர் தானே அசால்ட்டாக நம்ம வந்துட்டு போட்டு தெரியலாம். சுர்ரா சீச் அவள் தான் கைஸ். ஸோ ரெண்டு பேரும் காலி. அங்கே இருக்க ரெண்டு பைக்கில் வந்துட்டு ஆளாருக்கு ஒரு ஒரு பைக் எடுத்துன்னு போக போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம் கைஸ், அதுதான் பண்ணியிருக்கோமே. நம்ம கேட்டகரியில் ஒரு பைக் எடுத்துக்கினா நம்ம வந்துட்டு ஒரு பைக் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த போலீஸ் கிட்டேருந்து தப்பிக்கணும். ஆஹா, வெறி கொண்ட வேங்கைய மாதிரி வரானுங்களே, ஐயோ எப்படி தப்பிக்க போகிறேன் தெரியல. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சீன் நடக்கும், வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் கைஸ். அந்த சீனை பாருங்களேன், அப்பா வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ மாசாக பறக்கிறான் நம்ம சிஜே, அப்படியே போயிட்டு பக்காவான ஒரு லேண்டிங் குடுறா சிஜே அவள் தாங்க. ஸோ $500 கொடுத்துருக்காங்க, நான் இப்படியே பண்ணி $500 எடுத்துடலாம் போலயே. ஸோ எதுக்கு வந்துட்டு நம்ம இதை பண்ணுறோம்? ஸோ மிஷின் முடிக்கணும். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் டெய்லி வந்துட்டு கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு வீடியோ ரெடி பண்ணி போகிறோம். ஸோ இதுக்காகவே நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி ஆல்இன் செட் பண்ணி வைக்கலாம். ஸோ எதுக்கு வந்துட்டு நான் ஆல்இன் செட் பண்ணி வைக்க சொல்கிறேன்னா, அப்போ தங்கி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நான் பெல் ஐக்கனை ஆல்இன் செட் பண்ணி வைக்க சொன்னேன். ஸோ அப்படி முடிஞ்சால் லைக்கன் தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாம் விளாட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேட்டகரியில் நான் வந்து கீழே விட்டா. ஸோ அவளை வந்து நம்ம அப்படியே வண்டியில் ஏற்றிக்கலாம். ஸோ ஷேர் பண்ணிட்ட பிறகு ஸோ அவங்களே இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் கேட்டகரியில் நான் ஹவுஸ்கிட்டே நான் டேரெக்டாக போய்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து லொக்கேஷன் வந்தாச்சு. ஸோ அந்த ரெட் கலர் மார்க்கில் போயிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரியில் நான் வந்து நம்ம நல்லா தான் ராபரி பண்ணோம், ஆனால் நம்மளை வந்து போலீஸ்காரங்க தான் வந்து லைட்டாக சொதவிட்டாங்க. மிச்சபடி நம்ம வந்து நல்லா தான் ராபரி பண்ணோம். இன்னொரு நாள் நம்ம வந்து லவ் பண்ணுறப்ப இதை விட பெரிய பேங்க்காக போய்ட்டு நம்ம ராபரி பண்ணலாம் அப்படி வந்து கேட்டகரியில் நான் வந்து சொல்கிறேன். அடடா, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குதே, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற போல இருக்கு.
எனக்கு. ஸோ இதோட வந்துட்டு மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ டாலர் கொடுத்துருக்காங்கன்னா $10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பெரிய பேங்காக போயிட்டு நம்ம வந்துட்டு ராபரி பண்ணதுனால நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி போனதுலாம் சின்ன பேங்க்கு சின்ன கடைங்க அந்த மாதிரி தான் போனோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து கம்மியாக கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை $10,000 கொடுத்துருக்காங்க. ஸ்கேட்டிலேயே வந்துட்டு எவ்வளோ எடுத்தான்றது நம்மளுக்கு தெரியல. ஓகே கை, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட எண்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா லென்த்தாக போகணும்னு நினைக்கிறேன் மிஷினு. ஸோ அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம் கை. முன்னாடி சொல்கிற மாதிரி தான் கை, ஸோ நம்மளோட சேனலுக்கு வந்து வியூஸே போக மாட்டுது. ஸோ வியூஸ் போனால் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவுமே இல்லை கை. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சால் லைக்கை தட்டி விட்டு இந்த மாதிரி கேம் விளையாடுவேன், இந்த மாதிரி வீடியோ பார்ப்பேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ பை கைஸ்.